வணக்கம். ஸ்ரீ மணிகண்டா பிளேஸ்மெண்ட் அண்ட் ஏஜென்சிலேருந்து மணிகண்டன் பேசுகிறேங்க. ஆக்சுவலாக இந்த கம்பெனி வந்து ஐட்டா ஆத்தரைஸ்டு இன்டர்நேஷ்னல் ஏர் ட்ரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்டர்நேஷ்னல் பாடி இருக்குது. அவங்களால ஆத்தரைஸ் பண்ணப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ட்ராவல் ஏஜென்சி. ப்ளஸ் நாங்கள் வந்து அதுக்கு படிச்சிருக்கேன். அதாவது இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் ரிலேட்டட் டு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வெளிநாட்டு கால் அனுப்புறது, வெளிநாட்டு கொள்கை சம்மந்தமானது, அதுக்கு டிகிரி இருக்குது. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 17 ஆஃபீஸஸோட அசோசியேட் பார்ட்னர்ஷிப் இருக்குது. அரியலூரில் வந்து பிரின்சிபல் ஆஃபீஸ் இருக்குது, திருச்சியில் வந்து ஒரு பிரான்ச் இருக்குது, சென்னையில் வந்து எங்களோட ஓன் ஆஃபீஸ் இருக்குது. அது இல்லாமல் ஒரு 17 ஆஃபீஸ் டெல்லி, மும்பை இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெரிய சிட்டிஸில் நாங்கள் அசோசியேட் பார்ட்னர்ஷிப் வச்சுருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து விசா ப்ராசஸ்ஸு, டிக்கெட்டிங்கு, அந்த ட்ராவல் ஏஜென்சிஸ் பர்பஸ்ஸு. அது இல்லாமல் வந்து கான்செப்ட் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு ஆள் அனுப்புறது. அதில் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரியும் கவர் ஆகுங்க. பார்த்தீங்கன்னா இப்போ யூரோப்பில் வந்து ஒரு போலந்து ப்ராசஸ்ஸு, அதில் ஒரு 17 to 21 கண்ட்ரிஸ் அதில் வருது. குரோஷியா அந்த மாதிரி கண்ட்ரிஸு, ஸ்லோவக்கியா, லித்யூனியா, ரொமானியா, இது எல்லாமே வருது. இங்கே பார்த்தீங்கன்னா ஹோட்டல் செக்டரு, ஆட்டோமொபைல்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் லைனு, இது எல்லாமே பண்ணுறோம். ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே கலந்து வரும். ஆட்டோமொபைல்ஸ் ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன், அப்புறம் டிகிரி ஹோல்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ் எல்லாமே வந்துடுது. கனடா பொறுத்த வரைக்கும் ஸ்பெசிஃபிக்காக பிஆர் பண்ணுறோம், பர்மனன்ட் ரெசிடென்ட்டு. இப்போ சில பேர் வந்து பிஆர் மட்டும் கொடுங்க, அங்கே போயிட்டு நாங்கள் வந்து பண்ணிக்கிறோம், நாங்களே வந்து வேலை கிடைக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் பண்ணித்தரோம். ஃபேமிலி விசா, ஸ்பவுஸ் விசா, இதெல்லாம் பண்ணுறோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா யூரோப் பொறுத்த வரைக்கும் இந்த 17 கண்ட்ரீஸில் வந்து என்ன உங்களுக்கு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தர் வந்து போலந்து விசா எடுத்துகிட்டு போகிறார் அப்படின்னா ஹீ கேன் ட்ராவல் த என்டையர் 21 கண்ட்ரீஸ். எந்த கண்ட்ரீஸ் வேணால் அவன் ட்ராவல் பண்ணிக்கலாம். ஒரு 6 நான் கொடுத்த வேலை, இந்த வேலை எனக்கு ஓகே, நான் பண்ணிகிட்ருக்கேன், 6 அப்புறம் இதை விட பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு கிடைக்குது அப்படின்னா, நீங்கள் அங்கேருந்தே அதே விசா வச்சுட்டு, டிஆர்சி வச்சுட்டு நீங்கள் ஜெர்மனியில் ஒர்க் பண்ணலாம், ஃப்ரான்ஸில் ஒர்க் பண்ணலாம், நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கலாம். ஒன்று தனித்தனி விசா எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. காஸ்டிங் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். ஃபேமிலி விசா அப்புறம் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இமீடியட்டாக நீங்கள் வந்து உங்கள் எம்ப்ளாயரோட சர்டிஃபிகேட் கொடுத்தீங்கன்னா 3 உங்களுக்கு வந்து உங்கள் என்டையர் ஃபேமிலி வந்து அங்கே ஷிஃப்ட் பண்ணிடலாம். இது எல்லாமே வந்து காஸ்ட் எஃபெக்டிவ், அதுக்காக சொல்ல வரேன். ரெண்டாவது கல்ஃப், ஜிசிசி கண்ட்ரிஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா கத்தார், உங்களுக்கு பக்ரைன், குவைத், துபாய், துபாய் மெயின், அபுதாபிலாம் வந்து அது வந்து யூஏக்குள்ளே வந்துடும். மெயினாக வந்து வேலை வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா துபாய் பேஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா துபாயில் எந்தளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கோ அந்தளவு உங்களுக்கு கத்தார்லேயும் கிடைக்கிது. வளர்ந்து வரக்கூடிய அரபிக் கண்ட்ரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்தார் வருது. ரெண்டாவது மெயினாக கத்தார் தான். அதில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், இன்ஜினியர்ஸ் லெவலு, ஈவன் டீச்சர்ஸ் எல்லாமே அதில் வந்து இமீடியட்டாக டிபார்ச்சர் பண்ணுற மாதிரி 15 to 30 டேஸ் ப்ராசஸ் தான் கத்தார். சர்வீஸ் சார்ஜஸ் வந்து நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப கம்மி. அது இல்லை, அதெல்லாம் வந்து நேரில் வரும்போது நம்ம அதை பேசலாம். சர்வீஸ் சார்ஜஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் நார்மலாக வந்து விசா ப்ராசஸ் எவ்வளோ வருதோ அது ப்ளஸ் உங்களுடைய நாமினி ஃபீஸ், இதுதான் உங்களுக்கு வந்து டிபார்ச்சர் வரைக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகும். ரெண்டாவது இதில் மெயினாக ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்டிங் அதிகமாக வரும், ஏன்னா அவங்களோட ரூல்ஸ்லாம் வந்து வேறு. ஸோ வேலை வாய்ப்பு அப்படிங்கும்போது எப்பயுமே இருந்துகிட்டே இருக்குது. அதுலேருந்து சில ஃபீல்ட்ஸ் இருக்குது, இப்போ அக்ரிகல்ச்சரு, ஃபார்ம்ஸு, இந்த மாதிரி சீ ஃபுட் பேக்கிங்கு, இதெல்லாம் வந்து நியூவாக இப்போ என்ட்ரி ஆகிருக்கு. ஸ்ரீ மணிகண்டா ஏஜென்சிஸில் வந்து ஸ்கில்டு அன்ஸ்கில்டு ஜாப்ஸ் பண்ணுறோம். ஓவரால் த கண்ட்ரிஸ் எல்லாமே நம்ம முன்னாடியே பார்த்தோம். மெயினாக பார்த்தீங்கன்னா பிஆர் அண்ட் ஸ்டூடெண்ட் விசா அப்படிங்கும்போது ஸ்டூடெண்ட் விசா வந்து இட்டாலியன் போலந்து பண்ணிகிட்ருக்கோம். இட்டாலியன் போலந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பெஞ்ச் மார்க் என்னென்னா 60 to 70% அக்ரிஷன் மார்க்ஸ் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு அந்த கவர்மெண்ட்டே வந்து அவங்களுக்கு தேவையான எய்டட் காலேஜஸில் ஸ்காலர்ஷிப் கொடுத்து எடுத்துக்கிறாங்க. அதில் உங்களுக்கு இங்கேருந்து போகக்கூடிய செலவு அதில் பார்த்தீங்கன்னா 50% வந்து அந்த கன்சர்ன் யூனிவர்சிட்டிஸ் பேர் பண்ணுறாங்க. இது பல பேருக்கு வந்து அன்அவேர்னஸ்னால வேறு எங்கேயாவது போயிட்டு நான் அவ்வளோ பணம் கட்டினேன், இவ்வளோ பணம் கட்டினேன்ன்ற அந்த வேலையை வேணாம். நீங்கள் நெட்டில் பார்த்துட்டு கரெக்டாக பர்மனன்ட் ரெசிடென்ட் ஆகட்டும், ஸ்டூடெண்ட் விசா ஆகட்டும், நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்ரீ மணிகண்டா பிளேஸ்மெண்ட் அண்ட் ஏஜென்சிஸ் வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணும். இந்த காண்டாக்ட் நம்பர் 6383-601-703, இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். கலெக்டர் ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்டில் வந்தீங்கன்னா ஃபஸ்ட் பில்டிங் நம்மளது தான், ரூம் நம்பர் 1 நீங்கள் வந்தீங்கன்னா என்னோடய போர்டு பார்க்கலாம். நீங்கள் எந்த சமயத்தில் வேணால் வந்து மீட் பண்ணலாம். ஸ்டூடெண்ட் விசா அப்படிங்கிறச்ச நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு வாங்க, ஏன்னா அது எலாபரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது. பெட்டர் ஃபேமிலியோடு வாங்க, ஏன்னா ஸ்டூடெண்ட் விசா வந்து தனி ஒரு சின்ன பையன் வந்து டிசிஷன் எடுக்க முடியாது. அதனால் கொஞ்சம் அப்பா அம்மா அவங்க பேரண்ட்ஸோடு வந்தாங்கன்னா அவங்க எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண வசதியாக இருக்கும். ஸோ ஸ்ரீ மணிகண்டா பிளேஸ்மெண்ட் அண்ட் ஏஜென்சிஸ் ஸ்டூடெண்ட் விசா பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அப்ரிஷனாக போயிட்டுருக்கு. இந்த இன்டேக், செப்டம்பர் இன்டேக்கில் வந்து எல்லாருமே அதை யூஸ் பண்ணி அதுக்கு உண்டான வேல்யூ என்னவோ அதை நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். டைரெக்டாக வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள்.
கான்டாக்ட் நம்பர் 6383601703. ஸ்ரீ மணிகண்டா பிளேஸ்மெண்ட் அண்ட் ஏஜென்சிஸில் வந்து ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுடைய பணத்துக்கு வந்து செக்யூரிட்டி நாங்கள் கொடுக்குறோம். இப்போ நான் பொதுவாகவே எல்லாம் சொல்கிறேன்னா, நான் இந்த ஏஜென்ட்டை பணம் கட்டினேன், எனக்கு ஒரு 3 லேக்ஸ் கட்டிட்டு 3 மாதம் ஆகுது, எனக்கு ஒன்றும் பண்ணலை அப்படிங்கிறத. இப்போ ஜென்ரலாக வந்து நான் யாரையும் குறை சொல்ல விரும்பல, ஏன்னா சில சமயத்தில் ப்ராசஸ் வந்து டிலே ஆகும், சம் நேச்சுரல் ரீசன்ஸ் இருக்குது. இப்போ இந்த கோவிட் சுச்சுவேஷனில் விசா அப்ளை பண்ணிங்கன்னா கன்சர்ன் எம்பசி, அந்த நாட்டோட எம்பசி வந்து லீவ் விட்டுறாங்க. அந்த மாதிரி சில ஜெனியூன் ரீசன்ஸ்லாம் இருக்குது. எங்களை பொறுத்தவரைக்கும் செக்யூரிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூவில் 2 பாயிண்ட் தான் அவங்க கொடுப்பேன். ஐட்டா ஆத்தரைஸ்டு, அதாவது ஐட்டாங்கிறது ஒரு இன்டர்நேஷ்னல் பாடி, அவங்க வந்து இன்சூரன்ஸில் வந்து ஐஆர்டி எப்படி சொல்கிறோம் அந்த மாதிரி அவங்க லைசன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, அதில் ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் செக் பண்ணி தான் அவங்க லைசன்ஸ் தராங்க. ரெண்டாவது, நாங்களே வந்து ஐட்டா படிச்சிருக்கோம், ஐம் ஐட்டா ஹோல்டர். ஸோ என்னோடய பேரில் தான் அந்த கடை லைசன்ஸு எல்லாமே இருக்குது. ஸோ அதில் மெயினாக பார்த்திங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் கொடுத்துருவோம். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு எக்ஸ்வைசட் அமௌண்ட் பேமெண்ட் பண்ணுறாரு அப்படின்னா, பேமெண்ட் கொடுத்து 15 டேஸ், யார்கிட்டையும் வந்து அட்வான்ஸ் பேமெண்ட்டே வாங்காமல் தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். விசா வந்ததுக்கப்புறம் தான் பேமெண்ட்டே வாங்குறோம். ஒரு சில இடத்துல வந்து எங்கள் அசோசியேட் பார்ட்னர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அட்வான்ஸ் பேமெண்ட் வாங்குவாங்க, அதுக்கு கேரண்டி வந்து நாங்கள் தான் கொடுப்போம். பாண்ட் ஷீட்டில் இப்போ 1 லேக் ஒருத்தர் பே பண்ணுறாரு, 50,000 பேமெண்ட் பண்ணுறாருன்னா அதில் வந்து ஒரு 6 பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே அவருக்கு அவருக்கேற்ற வேலையை நாங்கள் எங்களால் ஏற்படுத்தி பண்ண முடியும். அப்படி அங்கே ஏதாவது டிலே வருது அப்படின்னா மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், எதர் அவரே சொல்லணும் எனக்கு வந்து வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரணும், இல்லை எங்களால் பண்ண முடியல அப்படின்னாலும் அவங்களுடைய டோட்டல் 100% என்ன மணி அவங்க பேமெண்ட் அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணாங்களோ இல்லை ஃபுல் பேமெண்ட் ஆகட்டும், அது வந்து ஃபுல்லாக ரீஃபண்ட் ஆகிடும். அது பாண்ட் ஷீட்டில் நாங்கள் உங்களுக்கு அக்ரிமெண்ட்டை கொடுத்துறோம். இது ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, மேக்ஸிமம் கன்சர்ன் எம்ப்ளாயர் யாரோ அவங்கள்ட்டேருந்தே உங்களுக்கு வந்து டைரெக்டாக வந்து இன்விடேஷன் லெட்டர்ஸு, விசாஸு, அந்த ஃபர்தர் டிக்கெட் காப்பி எல்லாமே உங்களுக்கு டைரெக்டாக வரும். எம்பசியில் வந்து நீங்கள் தான் போகிறீங்க, உங்கள் கூட வந்து எஸ்கார்ட்டிங் நாங்கள் வருவோம். ஆனால் எம்பசியோட ஃபார்மாலிட்டிஸ் முழுக்க முழுக்க பண்ண போகிறது யாருன்னா கேண்டிடேட் தான். அப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த அக்ரிமெண்ட்டில் என்ன எழுதியிருக்காங்க, இது ஒர்க் பர்மிட்டா, இது ஸ்டூடெண்ட் விசாவா, இது விசிட்டா, நம்ம எதுக்காக போகிறோம், எல்லாமே அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் படித்து பார்த்து அதில் சேலரி மென்ஷன் ஆயிருவோம். நீங்கள் சைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நாங்கள் அந்த கன்சர்ன் இதோட ஸ்டாம்பிங்க்கு உங்கள் பாஸ்போர்ட்டே உள்ளே போவோம். ஸோ இது எல்லாமே வந்து லீகலாக பண்ணிகிட்ருக்கோம், அதனால் நீங்கள் அதை பற்றி எந்த ஒரிஸ் பண்ண வேண்டாம். நீங்கள் நேரடியாக வந்து பேசும்போது இதுக்குண்டான எல்லா ப்ரூஃபு, இதுக்கு முன்னாடி எங்கள் மூலமாக போனவங்க அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா, அவங்களோட விசா காப்பீஸு, அவங்க கான்டாக்ட் நம்பர்ஸு, இஃப் யூ ரெக்வயர்ட் அவங்களோட வாட்ஸ்அப் மெசேஜஸ்ஸு, அங்கே போயிட்டு அவங்க சேலரி வாங்கின அந்த காப்பீஸ் கூட எங்கள்கிட்ட இருக்குது. நாங்கள் அதை ஷேர் பண்ணுறதில்ல, தேவைப்பட்டால் நாங்கள் ஷேர் பண்ணுவோம். ஸோ முழுக்க முழுக்க நம்பகத்தன்மையோடு பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் தைரியமாக வந்து இது மூலமாக பயன்படுற மாதிரி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.